சாம்சங் ரீசெண்டாக சாம்சங் கேலக்ஸி F62 என்ற மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் சாம்சங் கேலக்ஸி M51க்கு ரொம்பவே சிமிலராக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஃபோனையும் நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் வேணும், எந்த ஃபோன் எந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு 100% புரியும். அண்ட் பார்த்து முடிச்சவனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் 780 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. ஸோ நீங்கள் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம 1K சீக்கிரமாக ரீச் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் நம்ம இந்த ரெண்டு மொபைலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம கம்பேர் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் வேணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது சாம்சங் F62 ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 3A ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் வரும்போது பஞ்சோல் டிசைன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் சைட் மவுண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட திக்னஸ் 9.5 mm வருது. அண்ட் வெயிட் 218 grams வருது. 25,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் ஒரு கிளாஸ் பில்டு கொடுத்துருக்கலாம். பட் இவங்க கிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் நம்ம M51 பில்ட் அண்ட் டிசைன் பார்க்கலாம். இவங்களும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கொரில்லா கிளாஸ் 3, பேக் பிளாஸ்டிக் பேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்கும் கிளாஸ்டிக்கும் கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ என்னென்னா கிளாஸி ஃபினிஷாக இருக்கும் அவ்வளோதான். அண்ட் இவங்களும் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பஞ்சோல் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோனோட திக்னஸ் 9.5 mm வருது. அண்ட் வெயிட் 213 grams வருது. ஸோ 5 gram M51 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பில்ட் அண்ட் டிசைன் ரெண்டுத்துலையுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கிறதால நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். சாம்சங் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளேல எந்தவித குறையுமே வைக்க மாட்டாங்க. ஸோ இதுமாதிரி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க. ரெண்டு மொபைல்லையுமே நமக்கு 6.7 inches ஃபுல் ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே தராங்க. இது ஒரு சூப்பர் ஆம்லெட் பேனல். F62 நமக்கு சூப்பர் ஆம்லெட் பிளஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் இந்த ரெண்டு டிஸ்பிளேவுக்குமே பெரிய பெரிய டிஃப்ரென்சஸ் இருக்க போகிறதில்ல. இந்த ரெண்டு டிஸ்பிளேயுமே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட தான் பில் பண்ணியிருக்காங்க. பட் ரெஃப்ரெஷ் ரேட் இங்கே 60 Hz மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் நாட்டில் நமக்கு 90 Hz ஆம்லெட் கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி செட்டப் இங்கே கொடுத்துருந்தா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். பட் இவங்க 60 Hz மட்டும் தான் கொடுக்குறாங்க. இட்ஸ் ஓகே. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட்லேயும் இங்கே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ரெண்டுத்துலேயுமே ஈக்குவலாக தான் இருக்குது. நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். கேமராஸும் இங்கே சிமிலர் தான். 64 MP குவாட்ரியர் கேமராஸ். அதில் 64 MP பிரைமரி கேமராவும் 12 MP வைட் ஆங்கிலும் 5 MP டெப் சென்சர் 5 MP மேக்ரோ சென்சரும் தராங்க. செல்ஃபி கேமராவும் 32 MP தான் ரெண்டு மொபைலுமே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் இங்கே கேமரா செக்மெண்ட்டுக்கு ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். அண்ட் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் சாம்சங் F62 இங்கே எக்ஸ்ட்ராடனரியாகவே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லாம். ஏன்னா நோட் 10 யூஸ் பண்ண அதே ப்ராசஸர் எக்ஸினோஸ் 9825 கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் கொடுக்குறது. ஸோ இந்த ப்ராசஸரில் நம்மளால் எல்லா வித ஹெவி கேம்ஸையும் ஈஸியாகவே விளையாடிக்க முடியும். ஸோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே தாறுமாறாகவே இருக்கும்னு சொல்லலாம். அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது மாலி G76 இருக்குது. ஸோ நமக்கு கேமிங்கும் சரி பர்ஃபார்மன்ஸும் சரி பீஸ்டாகவே இருக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு. அண்ட் நம்ம M51 பார்க்கும்போது இவங்க ஸ்னாப்ட்ராகன் 730G கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜிபியூன்னு பார்க்கும்போது அட்ரினோ 618 இருக்குது. இந்த ப்ராசஸர் ஒரு மிட்ரேஞ்ச் ப்ராசஸர் தான். 15,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூட நம்மளால் அந்த ப்ராசஸரை பார்க்க முடியும். பட் 25,000 செக்மெண்ட்டில் இவங்க கொடுத்துருக்கிறது கொஞ்சம் ஏமாற்றமாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அப்கிரேடான ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கலாம்ன்றது என்னோட கருத்து. இந்த ப்ராசஸரும் ஹெவி கேம்ஸை மீடியம் கிராஃபிக் செட்டிங்ஸில் நல்லாவே தான் ப்ளே பண்ணும். பட் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்காது. ஸோ ப்ராசஸர் செக்மெண்ட்டில் எது வினர்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நான் இங்கே F62 ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். இங்கே ரெண்டு பிராண்ட்ஸுமே 7000 mAh மேசிவ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பேட்டரி பேக்கப்ன்றது நார்மல் யூசேஜுக்கு 3-4 days கண்டிப்பாக வரும்னே எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹெவி யூசேஜுக்கு கூட 1.5 days வரலாம். சப்போஸ் சார்ஜ் தீர்ந்துருச்சுனா கூட நமக்கு 25W ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். எஸ் சார்ஜரை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ பேட்டரி செக்மெண்ட் நான் எங்கள் ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ரெண்டு மொபைலுமே நமக்கு எஸ்டி கார்ட் ஸ்லாட் டிகேட்டடாக கொடுத்துருக்காங்க. அதில் F62 நம்மளால் 1 TB மெமரி கார்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் F51 512 GB வரைக்கும் தான் சப்போர்ட் இருக்குது. மேக்ஸிமம் 512 GB மேலே யாரும் வாங்க போகிறதில்ல. பட் இந்த ஆப்ஷன் இருக்குன்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். பட் இந்த ஆப்ஷன் இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். அண்ட் NFC-க்கான சப்போர்ட் ரெண்டு மொபைல்லையுமே இருக்குதுன்றது ஒரு நல்ல விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைசிங் பற்றி பார்க்கலாம். F62 6 GB 128 GB வரை நமக்கு 24,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் M51 6 GB 128 GB வரை 22,964 அதாவது 23,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷன் வந்துடும். நம்மளோட ஷேர் ரேங்கிங் வைஸ் பார்க்கும்போது எந்த ஃபோன் வேணும்னு நீங்களே முடிவு பண்ணியிருப்பீங்க. ரெண்டு ஃபோனுமே கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்குது. பட் F62 நமக்கு ப்ராசஸர் எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது. ஸோ கேமர்ஸ் அண்ட் ஆம்லெட் டிஸ்பிளே வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக F62 ட்ரை பண்ணலாம். அண்ட் கேமராஸும் இங்கே சிமிலராக தான் இருக்குது, நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் முக்கியமான விஷயம், F62 நமக்கு ஆண்ட்ராய்ட் 11 கொடுத்துருக்காங்க. இது ஒரு கூடுதல் சிறப்பு அம்சம் இந்த மொபைல் வாங்கலாம்னு சொல்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட இறுதி கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம எப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்ஃபார்ம் மறுபடியும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. எல்லா வீடியோலையும் தான் சொல்லிட்டு வரேன். பட் நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேன்றீங்க. ப்ளீஸ் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம 1K ஈஸியாக ரீச் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.